நான் நேருக்கு நேராக எந்த காவல்துறை அதிகாரியும் வேணால் வர சொல்லுங்க, நேருக்கு நேராக விவாதிக்க நான் தயாராக தான் இருக்கிறேன். விஜயகுமாருக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் ஒரு சவால் விடுறேன். உண்மையிலேயே நீங்கள் வீரப்பனை கொண்டால் பகிரங்கமாக நான் சொல்கிறேன், நீ ஃப்ராடு, நீ ஊரை ஏமாத்திய கோமாளி. வீரப்பனை நேருக்கு நேராக சுட்டேன் என்றால் வா, ஒத்தைக்கு ஒத்த நான் நிற்கிறேன், வா நேருக்கு நேராக நான் நீ நானும் விவாதிப்போம். உங்களால் பதில் சொல்ல முடியுமா? யாரை ஊரை ஏமாத்துறீங்க? யாருடைய சொத்தை கொலையடிக்கிறீங்க? நீங்கள் என்ன நீங்கள் நேர்மையாக பண்ணுனீங்க அந்த கொலையில்? வீரப்பனை வந்து நேர்மையாக கொல்லப்படலை. நேர்மையெல்லாம் கிடையவே கிடையாது, கோமாளித்தனம் பண்ணி வச்சுருக்கான். நாலு பெண்ணா ஒரு வண்டிக்கில் சுட்டு வீழ்த்தப்படுதுன்னா ரத்தம் எவ்வளோங்க பெருகணும் ஒரு வண்டிக்கில? நான் கேட்குறேன், எவ்வளோ ரத்தம் பெருகணும்? அந்த வண்டிக்கில் ஒரு துளி ரத்தம் இல்லை. இன்னும் சொல்லவா, பகிரங்கமாக சொல்கிறேன், அந்த ஆம்புலன்ஸ் புதுக்கோட்டையில் தயார் செய்யப்பட்டது. புதுக்கோட்டையிலேருந்து தயார் பண்ணி மேட்டூர் பகுதிக்கு போயிருக்கு. வீரப்பன் எப்படி தான் கொல்லப்பட்டார்? நீட்ட முற்றிலுமாக அவருடைய உறவினர்கள் மூலமாக காவல்துறையினுடைய நெருக்கடிகளால் ஸ்லோ பாய்சன் வச்சு தான் கொல்லப்பட்டாங்க. சுட்டலாம் அவங்க கொல்லப்படலை. நான் வேணால் சவால் விடுறேன், மீண்டும் வீரப்பனுடைய எலும்பு கூடுகளை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்த தயாரா? உங்களால் தைரியம் இருந்தால் செய்ய முடியுமா? சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் செய்தது சுட்டு கொள்ளலை, விஷம் வச்சு கொண்டீங்க.